அம்மா உணவகங்களை பாடடைத்து மூட துடைக்கும் விடியா அரசுக்கு கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். ஏழை எளிய மற்றும் தொழிலாளர்களுடன் அன்னபூர்ணியாக விளங்கிய அம்மா உணவகங்களுக்கு தேவைப்படும் நிதியை உடனடியாக ஒதுக்க வலியுறுத்தல். விஞ்ஞான ரீதியில் ஊழல் செய்த கட்சி என்ற பெருமையை பெற்ற விடியா திமுக அரசு அம்மா உணவகங்களுக்கு குறைந்த அளவு நிதியை ஒதுக்குகிறது. சிறப்பு வாய்ந்த அம்மா உணவகங்களை மூடும் படு பாதகமான செயலை விடியா அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். திருப்பூர் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுகவைச் சேர்ந்த மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மத்திய அரசின் சாகித்ய பால புரஸ்கார் விருது பெற்ற எழுத்தாளர் உதயசங்கருக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் சர்வதேச அளவில் முதல் இடம் பிடித்த மாணவி. நேரில் சந்தித்த மாணவிக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. அம்மா உணவகங்கள் முழுமையாக செயல்பட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். விடியா திமுக அரசுக்கு முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி வலியுறுத்தல். விடியா திமுக அரசின் சாலை வரி உயர்வால் சாதாரண மக்களின் சொந்த வாகனம் வாங்கும் கனவு பகல் கனவாக போய்விடும். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் விமர்சனம். சாலை வரி உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து மக்களுக்கு கூடுதல் சுமை ஏற்படும் ஆபத்து உள்ளது. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் குற்றச்சாட்டு. மருத்துவமனையில் உள்ள செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை விசாரணையில் வாயை திறந்தால் திமுகவில் இருக்கும் முக்கிய நபர்கள் சிறைக்கு செல்வது உறுதி. செந்தில் பாலாஜி எப்படி பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினாரோ தற்போதும் அதே நிலை தொடர்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் மருத்துவ படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். ஜூலை 10 மாலை 5 வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என மருத்துவக் கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு. கும்பகோணத்தில் நடைபெற்ற குறைதீர் கலந்து கொண்ட விவசாயிகள் நெற்பயிர்களை கையில் ஏந்தி போராட்டம். பருவம் தவறிய மழையால் சேதமான பயிர்களுக்கு இதுவரை இழப்பீடு வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டு. திருவாரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பருத்தி மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். எதிர்பார்த்த விலை கிடைக்காத நிலையில் பருத்தி மூட்டைகள் மழையில் நனைந்ததால் விவசாயிகள் கவலை. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வழிப்பாதையை ஆக்கிரமித்து குடிநீர் போர்வெல் மற்றும் நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டிருப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. விளைநிலத்திற்கு செல்ல முடியாததால் விவசாயிகள் வேதனை. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பரிசல் துறையில் தண்ணீர் மாசடைந்திருப்பதால் செத்து மிதக்கும் மீன்கள். விடியா திமுக அரசின் நீர்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் பொதுமக்கள் கோரிக்கை. ஓசூரில் வெறி நாய் கடித்ததில் பள்ளி மாணவி உட்பட 10 இரத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என மக்கள் எச்சரிக்கை. தன்னை விட பெரிய பணக்காரர்கள் யாரும் இருக்கக்கூடாது என நினைக்கும் அமைச்சர் கே கே நேரு என்னை அழைக்க பார்க்கிறார். ஸ்ரீரங்கம் திமுக எம்எல்ஏ பழனியாண்டி பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பு. பெரம்பலூர் அருகே அமைச்சர் சிவசங்கரை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. குடிநீர், சாலை, மருத்துவம் போன்ற அடிப்படை வசதிகளை முறையாக செய்து தர வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை கண்ணகி நகரில் கட்டப்படும் சமூக நலக்கூடத்தால் அருகில் உள்ள கட்டிடம் இடிந்து விடும் அபாயம். அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள பொதுமக்கள் வலியுறுத்தல்.
தூத்துக்குடியில் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் அலுவலகத்தில் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனை நிறைவு 20 மணி நேரமாக நடைபெற்ற சோதனையில் 5க்கு மேற்பட்ட பைகளில் ஆவணங்களை வருமான வரித்துறையினர் அள்ளிச் சென்றனர். ஈரோடு அருகே ரப்பர் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் நச்சு புகையால் பாதிக்கப்படும் மக்கள் விடியா திமுக அரசின் அமைச்சர்களிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாசா நடத்திய போட்டியில் வெற்றி பெற்றும் பண வசதி இல்லாததால் அழைப்பை ஏற்று நேரில் செல்ல முடியாத மாணவ மாணவிகள் அமைச்சர்கள் பெரியசாமி முத்துசாமி ஆகியோரிடம் மனு அளித்தும் பயனில்லை என வேதனை. திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கொலை மிரட்டல் விடுவதாக திமுக பெண் நிர்வாகி குற்றச்சாட்டு. திமுக பெண் நிர்வாகி பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரல். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நிதி ஒதுக்கியும் பள்ளி கட்டிடம் கட்டுவதில் அலட்சியம் காட்டும் விடியா அரசு. வகுப்பறை வசதியின்றி ஊராட்சி ஒன்றிய பள்ளி மாணவர்கள் கல்வி பயின்று வரும் அவலம். மேகமலை வனப்பகுதியில் மாடு மேய்க்கச் சென்ற இளைஞர் மீது வனத்துறையினர் கொடூர தாக்குதல். இளைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. ஆத்தூரில் பட்ட பகலில் கடையின் கல்லாப்பேட்டையை திறந்து பணத்தை திருடிய இளைஞர். இளைஞர் பணத்தை திருடும் சிசிடிவி காட்சி இணையத்தில் வெளியாகி வைரல். திருநெல்வேலி அருகே அகழாய்வு பணியின் போது புலி என்று பொறிக்கப்பட்ட கருப்பு சிவப்பு வண்ண பானை ஓடு கண்டுபிடிப்பு. நம்பியாற்று படுகையில் எழுத்தறிவு கொண்ட மக்கள் வாழ்ந்து வந்தது ஊர்ஜிதமாகியுள்ளது. சேலம் அருகே பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் பெற்ற பிளஸ் டூ மாணவி ஆதரவின்றி தவிப்பு. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் விபத்தில் உயிரிழந்த நிலையில் மேற்படிப்புக்கு உதவுமாறு கண்ணீர் மல்க கோரிக்கை.